தனலட்சுமி, இனிமேல் உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. இதுதான் உன்னோட வீடு, இவங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க. முத்து முத்து, என்னைய விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறியா? நல்லா விளையாட்டுக்கு சேர்த்துக்க முடியாது. நீ முதல்ல இங்க இருந்து போ. நீ போயிட்ட, அப்புறம் நீங்க எல்லாரும் போலாம்டா, போங்க. ஏமாதானோ, நீ விளையாடுறது முடியுமா? சிவகங்கை சீமையில கானூரு கிராமத்துல வாழும் சொந்தங்களை பாரு. சித்திரையில் பொழிஞ்சாலும் சிவந்தலையே வறண்டாலும் பிரியாத பந்தம் இத பாரு. இவ வந்த சொந்தம் தான், சாமி போட்ட பந்தம் தான். இவ வந்த சொந்தம் தான், சாமி போட்ட பந்தம் தான். இவ வந்த சொந்தம் தான், சாமி போட்ட பந்தம் சண்ட மூட்டி ஏத்தி வச்சு சகுனி போல வாழ்ந்து வந்தான். பாடி விட்டு போன காதல் ஒண்ணு பட்டு போன மனசோட கோபக்காரன் தொடையான தான் கூட்ட தொலைச்சு நின்ன குருவி ரெண்டும் கலந்து. என்னாலதான் உங்க வீட்டுக்கு வந்து வாக்கப்பட முடியல. என் பொண்ணாவது உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன, நீ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சேர்ந்து சிரிக்க காதல் கதை பூக்க போகுது.
is matter is meant for separating magnetic impurities from non-magnetic or particles. Magnetic impurities from non-magnetic or particles. This matter is meant for separating magnetic impurities from non-magnetic or particles. Thambi. This matter is meant for... Good morning. Good morning. இந்த மூஞ்சுக்கெல்லாம் குட் மார்னிங். தூ போயிட்டானா? போய் தொலை. அம்மா துண்டு எடுத்துட்டு வாமா. படிக்கிற பையில போய் துண்டு எடுத்து கொடு, ஜட்டி எடுத்து கொடுன்ட்டு. நானே என் பேஜ் தான் படிக்கிறேன். என்னடா காலங்காத்தால உங்களோட இம்சியா இருக்கு. நீ கொண்டு போய் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன். இவ்வளவு பேசுறல்ல, நீ போய் எடுத்து கொடு. ஒண்ணு இல்லப்பா, துண்டு எடுத்து கொடுத்துறேன்னு சொன்ன, நீ கோவப்படாதப்பா. என்னைக்கு இல்லாத திருநாள புதுசா காலங்காத்தால வந்து தொடடா, எனக்கு வர படிக்கணும். இந்தா. என்னடா அன்பு தம்பி, என்ன ரேங்க் கார்டு வந்துருச்சா? உனக்கு எப்படி தெரியும்? நீ எல்லாம் என்னைக்கிட கால் லஞ்சு படிச்சிருக்க, அதுவும் சனிக்கிழமை காலையில. போங்க தம்பி, போய் படிக்கிற மாதிரி நடிங்க. அதெல்லாம் ஒண்ணு அம்மா, நான் கிளம்புறேமா. டேய் இருடா, உனக்காக தானே சமைச்சிட்டு இருக்கேன். இல்ல வேணாமா. டேய் பத்து நிமிஷத்துல சமைச்சிருவேண்டா. அம்மா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேமா, அவன் ட்ரீட் தரமா, நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன். காலங்காத்தால எந்திரிச்சு உனக்கெல்லாம் சமைச்சேன் பாரு. This method is meant for separating and imparting from. படிக்கிறியா? இல்ல மாடு மேய்க்கிறேன். கடைசியில் நீ அதான் பண்ண போற. படி. எங்கே நான் படித்து பெரிய ஆள் இருக்கணும் உனக்கு பொறாம. ஃப்ரம் நான் நீ இன்னும் போலியா? அப்பா இதோட மட்டும் விட்டுருவேன் நினைக்காத. பின்ன அப்பா ரேங்க் கார்டு வந்துச்சு, ஏன்டா என்கிட்ட சொல்லல? இல்லப்பா. கல்லூரி மங்க மாதிரி நிற்காத, வாய தொடடா. சாப்பாடு வச்சு நல்லா அமுக்கு. ஐயா நல்ல மார்க் வாங்கிட்டு பாரு. ஏங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்காதுங்க. டேய் அப்பா கேக்குறாருல, சொல்றா. டெல் மீ டாடி, வாட் யூ வான்ட்? ஐயோ என் பிள்ளை எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுது. ஆமா வக்கனே இங்கிலீஷ் பேசுறாரா? இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல மயமான மார்க்கோட லட்சணத்தை பாருடி. 10 மார்க் வாங்கிருக்கான் தருதல. நோ டாடி, இங்கிலீஷ்ல 15 மார்க், மேக்ஸ்ல தான் 10 மார்க். நல்லா பாருங்க. அடி சருக்கால, பேச்சு மட்டும் வக்கனையா பேசு. இனி 4 மணிக்கு எஞ்சி படிக்கிற நாடகம் போடல. இனிமே டெய்லி 4 மணி நாடகம் போறோம். என்னது? ஒண்ணு இல்லப்பா. இதாரி இனிமே 4 மணிக்கு எஞ்சி அவன் படிக்கணும், இல்ல உன்னை தொலைச்சிர நான். டேய் உங்க அப்பா சொல்றத கேளுடா. ஏன்டா கிட்ட சொல்லல? இல்லப்பா, வெள்ளிக்கிழமை சொன்னா சனி ஞாயிறு விளையாட வர மாட்டீங்க. அதான் திங்கக்கிழமை சொன்னா போற வருஷத்துல சைன் போட்டுருவீங்களப்பா. பாத்தியா உன் மைன? பாத்தியா நல்ல மூளை. இதுல மட்டும் உனக்கு யார் அந்த ஐடியா கொடுத்தா? பக்கத்து வீட்டு தனபால் பா. தனபால் போய் கூட்டு வாடா. சாப்பிட்டு போயிடுறேன் பா. போடா சாப்பாடு கேக்குறேன். சாப்பாடு வலி இந்த தெரியும் போ. நல்லா படிச்சுதான் சாப்பிடணும்னா நல்லா இன்னைக்கு சாப்பிடுறது. அடி வணக்கம் நடி. என்னப்பா? எங்க அப்பா தனப்பால கூப்பிடுறாரு. போடா ஒரு 10 நிமிஷத்துல வருவான் போ. சரிங்க நடி. டேய் இது முடிச்சு வந்துடுறா. அப்பா எங்க உங்க கூட்டாளி தனபாலு? அவனும் என்ன மாதிரி திட்டம் இருக்கான்பா. பாத்தியா? ஃபுல்லா பாக்கலப்பா, கொஞ்சம் தான் பாத்தேன். இல்லப்பா சண்டை போறது கொஞ்சம் பாத்தேன்னு சொன்னேன். கொழுப்பு. இல்லப்பா. உங்க அண்ணனை பாடுறா எப்படி இருக்கான்னு, அவன மாதிரி அமைதியா பேசி பழகு. சரிப்பா. நீ வந்து வாச்சிருக்கிய திருவாத்தான். அவங்ககிட்ட என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் ஒரு தேடல் இருக்குண்டா? ஆமா, இந்நேரம் என்னத்தை தேடிக்கிட்டு இருப்பானோ. நான் நலன். காலையில 5:30 எந்திரிச்சு வீட்டுல காலேஜுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இப்ப நான் மதுரைக்கு போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என் நந்தினி. எப்பெல்லாம் நான் லீவுக்கு என் சொந்த ஊர் கானூருக்கு போகிறனோ அப்பெல்லாம் என் மனசில் இருக்கிற காதலை சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதை மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி லீவுக்கு என் குடும்பத்தோட ஊர் திருவிழாக்கு போயிருந்தோம். பஞ்சாயத்து எலெக்ஷன் திருவிழான்னு ஊரே களை கட்டிக்கிட்டு இருந்த நேரம். அப்போ தான் என் மனசில் இருக்கிற காதலை சொல்ல நேரம் வந்துச்சு.
நேத்து தானே உடம்பு சரியில்லை டாக்டர்ட்ட போயிருந்த. இவ்வளவு காய்ச்சலோட எதுக்கடி காலையில தலைக்கு தண்ணி ஊத்துனேன்? மேற்கொண்டு இழுத்துட்டு கிடக்கவா? சும்மா புலம்பாதம்மா, போ கொஞ்சம் தண்ணி கொண்டா. உங்க அப்பா தான் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? காய்ச்ச காய்ச்சன்னு சும்மா உட்காந்துருந்தா சரியாயிருமா? ஏய், சொல்றது கேக்காம போகாதடி. என் மனசுக்கு தெரியும் என் உடம்புக்கு எதுவும் செய்யாதுண்டு. நந்தினி சும்மா இருமா. ஏமா, எத்தனை தடவை சொல்றது? சிறப்பு ஒழுங்கா விட மாட்டீங்களா? நிதமா சொல்லணுமா? ஏன் தேடி கத்துற? உங்க அப்பா மாடியில உட்கார போய் சொல்லு. வாங்க சித்துப்பா, போன காரியம் என்னாச்சு? என்னப்பா, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கையில வச்சேன், யோசிச்சு பாக்கறேன் கூட ஒரு வார்த்தை சொல்லல. பட்டுன்னு தேன் கூட்ட கலைச்ச மாதிரி முடியாது வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? எல்லாம் நம்ம நேரம். அருணாச்சலம், அவங்க கையில இருக்கிற அதிகாரம் நம்ம கைக்கு வந்தாதான் நம்ம நினைச்சது நடக்கும். நீங்க சொல்றது சரிதான் சித்தப்பா. இந்த எலெக்ஷன்ல நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். இதுலதான் என் மானம் மரியாதை எல்லாமே அடங்கி இருக்கு. நிச்சயமா தோக்க மாட்டேன் சித்தப்பா. இந்த எலெக்ஷன்ல நான் நிச்சயமா தோக்க மாட்டேன். முடியாம இருக்க இப்படி அநியாயம் பண்றீங்களே. புள்ளையில கொஞ்சம் வெளியே போய் வாடுங்கப்பா. ஏகா, அங்க என்ன கொள்ளாயில சண்டை? நம்ம வாட்டு சிவசிவான் இருந்தாலும் நம்மளுக்கு வம்புக்குறாளுயா பண்றது? புறா ஏகத்தனம் பொண்டாட்டி வச்சு வாழ தெரியல. அண்ணா உனக்கு தெரியாது, வேணா விட்டுரு. அக்கா இந்த வெஞ்சனத்தை எடுத்துட்டு வா. ஏக்கா இந்த தண்ணிய எதுல ஊத்தட்டும்? அண்டாவில ஊத்து. பாத்தியா எப்படி பேசுறான்னு? ஆமாண்ணே, இவன் அப்ராணி. தம்பியை எவ்வளவு கேவலமா நடத்துறாளுன்னு உனக்கு தெரியுமாண்ணே? யாரு இவனை? பேசாம போன் சொல்றேன்ல, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? 2 கிலோ கறி எடுத்து ஒத்த ஆளா சமைச்சுட்டு இருக்கான். 1.5 கிலோ எடுத்தேன், அதே 2 கிலோன்னு பேசுறதுலாம் நீ சப்ப கட்டு கேட்டாத. இவன தான் டாக்டர் எதுவும் திங்க கூடாது சொல்லிருக்காருல. நல்லா தொப்பைய வச்சுக்கிட்டு கொழுப்பு தின்னுட்டு இருக்கு. சரி, உன் பேச்சுக்கே வருவோம். என்ன சொல்லிருக்கணும்? சாப்பிட கூடாதுன்னு சொல்லணும். அதை விட்டுப்பட்டு உங்க ஆத்தா எப்படி வளர்த்தான்னு கேட்டா என்ன அர்த்தம் கேளு. இவ்வளவு பேசுறவன் தரத்தனம் முடிச்ச அப்படியே காலங்காத்தால 4 ஆம்லெட் தின்னுட்டு கூடாது. நான் என்னென்ன பண்ணட்டும்? அக்கா கொடுக்குது சாப்பிடுறேன். எதுக்கு காலங்காத்தால கத்திக்கிருக்க? வந்துட்டாரு சமுதாய கவலர், ஊருக்கெல்லாம் சீர்திருத்தம் சொல்லுவாரு. எல்லாத்தையும் போய் ஒம்பழுக்க வேண்டியது, கேட்டா பொண்டாட்டி தூக்கிப்பட்டு மிதிக்கிறது. ஆமாண்ணே, அவளுக்கெல்லாம் அப்பப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அப்பத்தான் சரிபட்டு வருவாளுக. போங்கடா. டேய் எந்திரிச்சு போங்கடா. அண்ணா எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே தான் இருக்கும். எந்திரிச்சு போங்க போங்க. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சட்டியும் சோறுமாவே தெரியுது. அத்தாடி பாவாடு கூத்தாடு குளிக்கு திருசானாச்சு டங்டங் டங்டங் தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குளிக்கு திருசானாச்சு டங்டங் டங்டங் தண்ணி கொஞ்சம் ஊத்து பெரியமாடா. இதுக்கு தாண்டா அண்ணன் உன்னை திட்டுது. பசங்களோட சேர்ந்து சீட் விளையாட வேண்டியது, இல்லைன்னா எங்கேயாச்சும் ஊற சுத்த வேண்டியது. டே இங்க வா. இந்த வருஷம் படிப்பு முடியுது இல்ல? ஆமா மாமா. என்ன பண்றதா உத்தேசம்? சினிமால டைரக்டர் ஆகலாம்னு இருக்கேன் மாமா. டைரக்டரா? போன தடவை திருவிழாவுக்கு வந்தப்போ ஏதோ எம்இ படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப எப்படி சொல்ற? போன செமஸ்டர்ல அரியர் பேப்பர் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப முடிவு மாத்திக்கிட்டேன். இந்த விஷயத்திலயாவது உறுதியா இரு. சரி மாமா. போ. ஏண்டா ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துக்கிட்டு இருந்தியே, அது என்னாச்சு? அது ஒரு ஜாதி கலவரத்தை பத்தின ஷார்ட் பிலிம். சரி, அந்த ஜாதி கலவரத்துல ஒரு கும்பல் ஒருத்தனை வெட்டருக்கு வீட்டுக்குள்ள போறதையும் எடுத்துட்டேன், போயிட்டு வெளிய வர்றதையும் எடுத்துட்டேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள செத்து கிடக்குற அந்த பணத்தை மட்டும் நான் எடுக்கல. அதுக்கு என்ன, இப்ப போய் எடுத்துக்கோ. யோ மாமா, என்னையா பொண மாதிரி கிடக்குற? டேய் நீங்க என்ன செத்த மாதிரி நடிக்க சொன்னீங்க? செத்த பொண மாதிரினா அது மாதிரி ரியாக்ட் பண்ணனும். என்ன ஆட்டம்? செத்த பொண மாதிரி நடிக்க சொல்றா மாமா. செத்ததுக்கு அப்புறம் எப்பறா நடிக்க முடியும்? பண்ணியா பேசாம சரிடா. கேமரா ரன்னிங். இப்ப பாறா. ஏய் என்னையா? நீங்க தானடா ரன்னிங்டீங்க. அது கேமரா சொன்னது, உனக்கு சொல்லல. ஏன் இப்படி படுத்துற? பண்ணியா கடவுளே. சரிடா. கேமரா ரன்னிங் ஆக்சன்.
அப்பா என்ன சொல்ல போறாங்களோ. அப்பயே ஜூம்போ ஜூம்போ போ. யார் அப்போ சொல்றாங்க? ஐயோ, பூட்டி போட்ட வீடு திறந்து கிடக்கு. இதோ பொம்பளை வருது. ஐயோ, யாரோ வெட்டி போட்டு போயிட்டாங்களே. சிவபாலா சிவபாலா, ஐயோ தம்பி எந்திரிப்பா. சிவபாலா சிவபாலா, என்னாச்சுப்பா தம்பி? தம்பி சும்மாக்கா விளையாட்டுக்கு. காட் இட், சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி. என்னடா சூப்பர், இந்த பொம்பளை மேக்கப் போட்டு வந்துருச்சுடா. யார் அது? யாரா? வீட்டுக்காரமாவா? ஹலோ, டேய் நான் என்ன கொலை பண்ணேன்? மயக்கம் போட்டு வந்துருச்சுடா. ஐயோ, ரத்தம் நின்று போச்சு. சாரி பொண்டாடி, செத்து போச்சு. ஏ ஓடுறா ஓடுறா. செத்து போயிட்டாலா உயிரோட இருக்காளான்னு தெரியல. ஒண்ணு குடுத்தண்டா, பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன் எப்ப வந்து குடுக்கற? என்னாச்சு சித்தப்பா? ஒண்ணு இல்லப்பா, உள்ள ஏதோ சாட்டு பிலிம் எடுக்கிறேன் போன மாதிரி என்ன நடிக்க சொன்னாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பொம்பளை மயக்கப்பட்டு வந்து கிடக்குறான். அவன் பழக்க மாட்டான். என்னாச்சு? இங்க போகாத நம்மள கொலை கேஸ்ல மாட்டி விட்டுறாங்க. ஓடியா? அட ஓடியா, இது ஓட்டுவோமா? என்னத்த வீட்டுல என்ன குழம்பு? வறுமையான கண்டுக்கவே மாட்டேங்கிறீல. ஏண்டி இவன் கூட எல்லாம் எப்படி குடும்பம் நடத்துற? வேலை வேட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்ற? நல்லா பாத்து கட்டி வச்ச. அனுபவிக்க வேண்டிதான். இந்த பொம்மை ஓட்டலாமா? நூறு நாள் வேலைக்கு போயாது என் பிள்ளை கஞ்சி ஊத்துவேன். என்னப்பா, நல்லா கை நிறைய எடுத்து சாப்பிடணும். சாப்பிடு. என்னப்பா, முட்டையா சாப்பிட முடியலையா? சரி, அப்பா சாப்பிட்றேன், அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏயா, குழந்தைக்கு வச்ச முட்டையை போய் இப்படி திங்கிறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உனக்கு வாக்கப்படுறதுக்கு பேசாம செத்து போயிருந்திருக்கேன். பெரிய கிளியா பட்டா போடு. மூணாம் கிளாஸ் பெயிலா போய் வீட்டுக்குள்ள சும்மா தாண்டி இருந்த. நான் அதுக்கிட்ட கஞ்சி ஊத்தணும். அதான் எங்க அண்ணன் கஞ்சி ஊத்துறாருல. நான் உனக்கு வாக்கப்படனா இல்ல உங்க அண்ணனுக்கு வாக்கப்படனா? சீத்து, இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன் அண்ணன் தம்பி கூப்பிடு, இப்பவே அசோட்டு போறேன். போய் இறங்கி வச்சுக்க. நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன், முதல்ல உன்ன அசோட்டு தாண்டி மறுவேளை கூப்பிடு. எங்க அண்ணனை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட முட மாட்டேன். ஏன் தொண்டைய தொடக்குற? ஊரே கேட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அத்துக்குறவேங்கடா. ஏமா சீதா, அத்துக்குறோம் சொன்னியா? ஆமாடா சொன்னேன். உங்க அண்ணன் என்ன சொன்னானு கேட்டிங்களா? அது என்ன வேணாலும் சொல்லட்டுமா, ஆனா நீ சொன்ன வார்த்தை தப்புமா? அப்படிலாம் பேச கூடாதுமா நீ? அதுக்கு அண்ணன் தம்பிங்க கஞ்சி ஊத்துவாங்கனா ஏன் பொண்ணு இவர எதுக்கு கட்டணும்? என்ன சொன்னா நானும் அதான் செஞ்சிருப்பேன். ஏண்டி ரொம்பட்டு கொழுப்பு இருந்தா என்னைய பார்த்து இப்படி பேசுவ? போடி வலியா, உன் கூட எல்லாம் வாழவே முடியாது. போ போ, செத்து போ. என்ன என்ன நீ அக்கா என்ன சொல்ல வந்து தெரியுமா? என்ன? போங்க வீட்டுக்கு, சண்டான ஏறிட்டு வந்துருவீங்களா? போங்க. அவ என்ன சொன்ன தெரியுமா? அத்துக்கிட்டு போறாங்கிறா. செருப்பு அவள்கிட்ட எடுப்ப. போடா. என்னே குறை சொல்லு. என்னடா தெருவு ரெண்டு மாறா? அவதானே பேசிட்டே இருக்கா. ஏண்டா வாழ்றது எதுக்குடா மாப்பிள? நல்லா சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கிறதுக்கு தானே? கேவலம் ஒரு முட்டைக்காக என்னை கத்துக்கிட்டு ஏறிக்கிட்டு வராளுகடா.
நான் கூட கேட்டேன் மாமா பாலாஜி கிட்ட, ஒரு முட்டை கடை எவ்வளவு பெரிய சண்டைன்னு. பாத்தியா தம்பிய பாப்பல கீழே பிடிக்குமா? வேணா வேணா நான் ஏத்துக்கிறேன். வெளியே எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, வீட்டுக்குள்ள உட்காந்து கறிய தின்னுட்டு இருக்கான். உன் மயனும் கூட சேர்ந்து நல்லா சாப்பிடுற மாப்பிள்ள. எல்லாம் என் தலையெழுத்து. நீ பாறையில் கசிஞ்சிடும் ஊத்து ஊத்து உள்ள முறை என கொதிக்குது ஆத்து என் நரம்புகள் குழுங்குது பூத்து இந்த அருவியின் இருவிழி பார்த்து சாப்பிடு கண்ணு. தேங்க் யூ காய்ஸ். ஒர்க்கலா முந்திரியா போட்டிருக்கேன் சாப்பிடு. டேய் அங்க பார்த்தல்ல கேசரிடா, அதுவும் மணக்க மணக்க. அதையும் யார் கொண்டு வரானு பாத்தியா? நம்ம கவிக்கோடி. எனக்கு கேசரி வேணாம். அப்படியாத்தா? ஏண்டி வாங்கலையா? பிடிக்காதரி பாப்பா. நல்ல பிள்ளையல சாப்பிடுங்க பாக்கலாம். அங்க பார்த்தேன் காணுமே. எனக்கு கேசரி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா மாமா? முகத்துல செப்பல் சால் அடிச்சது மாதிரிமே. இதுக்கு தூக்க மாட்டிச்சா? இப்படி திங்கிறாவே சிரிக்காத வேற ரசிக்கிறானே. மாமா தம்பி இந்த வாங்க வெளியில கட்டி விடுப்பா. வணக்கம் மாமா. இருக்கலா அப்பா சரியம்மா? நல்லா இருக்காங்க மாமா. சுகரமா போயிட்டு வாங்கதா? ஆ சரி. அம்மாக்கு போன போட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்றி. ஐயோ நெட்வொர்க் பிஸின்னு வருது. என்கிட்ட கொடு நான் ட்ரை பண்றேன். இப்ப என்னடி பண்றது? ஐயய்யய்யய்யய்யே ஒரு நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிற வர்றாங்களா? ஹலோ 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 நான் பொற்கலா பேசுறேன். சொல்லுமா பொற்கலா. நல்லா இருக்கியா? நந்தினியோட ஃபேஸ் கொஞ்சம் எடுத்து வரணும். அந்த 8 மணிக்கு பச்சற காரை விட்டு கணேஷா. ஐயோ மாமா நான் சொல்லிச்ச மண்ணானமா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வா மாமா. இந்த குளிக்கவே மாட்டியா? ஏ லூசு சித்தப்பா அம்மாட்ட போன் கொடு. லூசு சித்தப்பாவா? அத்தாச்சி கம் திஸ் பிளேஸ். உங்க மக பேசணுமா? டோட்டு ரெஜ் பண்ணும் போச்சு. இதுக்கு இமிடியட்டா ஒரு கவிதை தொகுத்தாலுமே. என்னடி ஏமா ஏ ரெக்கார்ட் நோட்ட பேக்ல காணோம். அங்க எங்கயாச்சும் இருக்கான்னு பாறேன். இரு பாக்குறேன். எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? சட சடனு திட்டி ஆகா சடா 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 நீ சடாவ முக்கி பாரியா. படப்படன்னு பேசி படா 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 நீ பார்த்தாலே போதும். ஆகா லைன்ல வருதுல்ல சடா சடா நீ சடா முக்கி படா படா நீ பார்த்தாலே போதும். ரெண்டு மிஸ் பண்ணா சட சட படப்பட சட சட வென்றும் படப்பட வேண்டும். ஆகா இது மூணையும் ஒரே கோர்வியாச்சனா எப்படி இருக்கான்? சடா சடா நீ சடா முகி படா படா நீ பார்த்தாலே போது சட சட வென்றும் படப்பட வென்றும் டமா டுமி டுடே. இன்னைக்கு இந்த கவிதையை முடிச்சு கையில கொடுத்துடணும். அவார்டு கன்ஃபார்ம். ஏய் எங்கடி வச்சிருக்க? வீடு பூரா தேடி பார்த்துட்டேன் காணல. பிரவுன் கலர் அட்டை போட்ட நோட்டு அங்கதான் எங்கேயாச்சும் இருக்கோ பாரு. பிரவுன் கலர் அட்டையா? காவிய கவிங்க. ஏய் அந்த நோட்ல தாண்டி இந்த லூசு பைய கிறுக்கிட்டு இருக்கான். குடும்பமே லூசுன்றாங்க. நீ பைய நான் அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புற அந்த நோட்டை சீக்கிரம் கொடுத்து விடு. எதுக்கு இப்ப என்ன எக்கிருக்கு பையல? இந்த நோட்டுக்காக நந்தினி சொமதாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கிடக்கா. போய் கொடுத்துட்டு வாடா.
நாங்க போறோம், அண்ணனோட பல்சர் கே குடுக்குறீங்களா? ஆறுபால் அந்த பைக்கு கேக்குது உனக்கு பைக்கு, வெளியே சைக்கிள் நிக்குது, சீக்கிரம் கொண்டு போய் கொடுப்போம். வீட்டுல வேஸ்டா கிடக்குற இரும்புக்கெல்லாம் சைக்கிள் நீங்களா பேர் வைக்க கூடாது, அத நாங்க சொல்லணும். நம்மள உயிரை வாங்குறாங்க, போட்டு கொள்றாங்க. மாமா இரு, எனக்கும் பிடிச்சிருக்கு, நானும் அவனை லவ் பண்றேன். எனக்கு அவன் தானே சின்ன வயசுலயே பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க. காதல சொல்லாம மனசுக்குள்ள ரகசியமா வச்சுக்கிட்டு லவ் பண்றதுல ஒரு த்ரில் இருக்கு. என் காதல அவன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் சொல்லிக்கிறேன். சங்கையா திருவேங்கட ஐயனே, வனப்பேச்சி அம்மா, காளியம்மா, மாரியம்மா, சூரியம்மா, எம்பெருமானே, வடக்கு மலையானே, தெற்கு மலையானே, ஊர்ல ஒருபயோ நம்மளை மதிக்க மாட்டேங்கிறேன்ப்பா. எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடுப்பா. அண்ணவா, என் மாமனுக்கு நல்ல புத்திய கொடுப்பா. இருந்தாலும் நீ வேற கூப்பிடுற, ஊர் சுத்தருக்கு பதிலா அப்படியே சாமியை சுத்தினா புண்ணியமாச்சு கிடைக்கும்ல. புத்தி உள்ள புள்ள பொழச்சுக்கிறோம், இந்த மாமனமே ஃபாலோ பண்ண. என்னம்மா நந்தினே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. சரிம்மா. சித்தப்பனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே செட் அடிக்கிறேன். இந்த குடும்பம் எவனுக்காவது நடக்குமா? ஆண்டவனே, சாய் பாபா, சாரி சனி பகவானே. என்னமாம்மா போறாங்க? ஒன்பது சுத்து சுத்தி ஆச்சு, கிளம்பிட்டாங்க. என்னது ஒன்பது சுத்தா மாப்பிள்ள? இது சனி பகவான் கோயில், ஒன்பது நவக்கிரகம் இருக்குது. ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு பவர், பிடிச்சா விடாது. வா, குறையில்லாம சுத்திடலாம். அட போப்பா, என்னையெல்லாம் எந்த கிரகமும் பிடிக்காது. என்னை பிடிச்சதெல்லாம் ஒரே கிரகம் தான். இங்க போய்கிட்டு இருக்கு, நான் அதை சுத்துறேன், நீ இதை சுத்து. எப்படியோ கேப்ல ஏங்காதுல சுத்த கத்துக்கிட்ட நீ. டைமிங்ல டைவ் அடிக்கிறாயா? சனி பகவானே, எனக்கு நல்லபடியா சுகத்தை கொடுப்பா, நான் கரெக்டா இருப்பேன்பா. சாமி வந்துச்சு, நல்லா கும்பிட்டுக்க. என்னம்மா? வணக்கம் பெரியப்பா. சாமி ஊர்வலத்துக்கு வராம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? என்னக்கா, கண்டுக்கவே மாட்டேங்கிற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளுக்கு நாள் கிறங்கிட்டே இருக்கியம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா. என்னதா படிக்கிற? எம்எஸ்சி பிசிக்ஸ். நல்லா படி, வாண்ணு போ. சரி. தேங்க
பாத்துக்கலாம் வண்டியா. அரை என்னடா நீமே அப்படித்தான் மாமா. தேவத பாரு அம்மாடி அவள போல அழகியும் யாரு அவரக்கீடு உலகிலேது ஆயிரம் கும்முன்னு வருகுது நம்மூரு தேரு திருமலை வருகிற தேவத பாரு அம்மாடி அவள போல அழகியும் யாரு முதலா பார்த்த மறுநொடி கால் மீதிக்கும் கோயில் திருப்படி விதவிதமா பல நினப்பு விருந்து வைக்குது மனசுல புதுவிதமா பூமலந்து பூத்து நிக்குது நினப்புல பார்த்த கண்ணும் வேற எதையும் பார்க்க முடியுமா படிச்சதெல்லாம் மறந்து போச்சு திரும்ப கிடைக்குமா சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் விளக்க முடியுமா காத்திருக்கும் காலம் எல்லாம் உனக்கு புரியுமா அவ ராசி மக ராசி அவ பேரே எனக்கு தம்மா க்ளோஸ் ஒய் மாப்ள நான் தான் சொன்னல மாமா இனிமே எல்லாம் அப்படிதான் கொஞ்ச நவரு அம்மாடே அம்மாடே அம்மாடி அவள போல அழகியும் யாரு அவர கீடு உலகிலேது ஆயிரம் மாலகட்டு ஆயிரம் மாலகட்டு ஆயிரம் மாலகட்டு ஆயிரம் மாலகட்டு ஆயிரம் மாலகட்டு ஓ உனக்கு புரியுதா யார் இருக்கா முகம் தெரியுதா நீ இருந்தா போதும் அம்மா நிறைஞ்சிருக்கிற வாழ்வில வேற எதையும் கேட்டதில்ல வேண்டி கேக்குற நேரில அழகு முகம் அழைக்குதம்மா ரகசியமாக பழக சொல்லி தவிக்குதுமா பல வகையாக தேரில் வரோ தேவதை தான் நேரில் நிற்குமா உலகம் போற்ற எனக்கு மாலை கிடைக்குமா அடங்காது என் ஆசை இது என்னம்மா அதிசயமா
என்னமோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன செய்தி? ஆமா சித்தப்பா, நாளைக்கு துரப்பாண்டிட்ட ஓட்டு கேட்கலான் இருக்கேன், அது விஷயமா தான் பேசலான். துரப்பாண்டிக்கிட்டியா? இது வரைக்கும் எதுக்காகவும் அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னது இல்லையே. ஏன், இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு எலெக்ஷன்லயும் அவங்க கிட்ட போய் எந்த உதவியும் கேட்டதில்லை. அதுவும் இல்லாம அவனுக்கு முடிக்க வேண்டிய பொண்ணை தான் உனக்கு கட்டிரு, உனக்கும் அவங்கள கண்ட ஆகாது. அப்படி இருக்கும்போது இப்போ ஓட்டுக்காக அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னா அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? இப்ப பழசை நினைச்சு முனைச்சுக்கிட்டு இருக்கிறது நேரம் கிடையாது சித்தப்பா. ஏற்கனவே ரெண்டு தடவை தோத்தாச்சு, இந்த தடவையும் தோத்தானா ஊருக்காரங்க மூஞ்சில காரி துப்புவாங்க. அதுவும் இல்லாம அவன் சொன்னா ஓட்டு போடுற அளவுக்கு ஜனங்க அவன் மேல மரியாதை வச்சுக்காங்க சித்தப்பா. இந்த நேரத்தில் கவர்றத பார்த்தா நட்ட நமக்கு தான். இந்த எலெக்ஷன்ல எப்படி நான் ஜெயிச்சு ஆகணும், அதுக்கு யாரு கால வேணாலும் விட தயாரா இருக்க. நீ சொல்ற நியாயம்லாம் எனக்கு புரியுதுப்பா, இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன், கொஞ்சம் இருங்க ஐயா. அண்ணே சரியா சொன்னீங்கண்ணே, அரசியல்ல தந்திரம் தானே ரொம்ப முக்கியம். நாளைக்கே அந்தாள் வீட்டுக்கு போறீங்க, நான் சுக்கா பேசி பூரா ஓட்டையும் நமக்கே போட வைக்கிறீங்க. அண்ணே சொல்றது கூட செய்வோம் ஐயா, யோசிக்காதீங்க ஐயா. என்ன சொல்றீங்க சித்துப்பா? எப்படி இருக்கீங்கண்ணே? ம், நல்லா இருக்கேன். தியேட்டர்ல எப்படி போயிட்டு இருக்கு? ம், போகுது, நல்லா போகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்கீங்க, எதுக்க வந்தாலே முகத்தை திருப்பி போயிடுவீங்க. அண்ணே அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கண்ணே, உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறதுக்கு நீங்கள் எதிரி இல்லைண்ணே, பங்காளி தானண்ணே. இன்னைக்கு ஊரில் எதிரிங்களோட பங்காளிங்க தான் கட்டி ஏறி சண்டை போட்டுட்ருக்காங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணே இந்த தடவை நான் எலெக்ஷன் நிற்கிறேன். ம், கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஏ தெரியும், போன தடவை அதுக்கு முந்தின தடவை நான் எலெக்ஷனில் தோத்துருக்கேன். இந்த தடவை நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும்ண்ணே. இது வேறு அரசியல் மட்டும் இல்லைண்ணே, என் மான பிரச்சனையும் இதில் இருக்குது. நீங்கள் மனசு வச்சா நான் நிச்சயமாக ஜெயிச்சிருவேண்ணே. நான் சொல்கிறதுனால மட்டும் அருணாச்சலம் ஊரில் யாரும் ஓட்டு போட போகிறதில்ல, ஊருக்கு ஏதாச்சும் செஞ்சுருக்கணும். அண்ணே நான் பிரசிடண்டாக இருந்தப்போ ஊர் வளர்ச்சி பணிக்காக 2 லட்சம் ரூபா பஞ்சாயத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்ண்ணே. அண்ணே அது மட்டும் இல்லை, ஊருக்காரங்கள்ட்ட உங்களை சொல்ல சொல்லலை, உங்கள் வீட்டிலே ஒரு 25 ஓட்டு இருக்குண்ணே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் வீட்டை பற்றி என்னை விட நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. யோசிச்சு சொல்கிறேன். அண்ணே யோசிக்கிற மட்டும் சொல்லாதீங்கண்ணே, பங்காளி கேண்டி கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்ண்ணே. நான் உங்களை மலை மாதிரி நம்பியிருக்கேன், நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேண்ணே. ம், சரி நான் வரேண்ணே. வா வரங்கய்யா. ஆ வணக்கம் தியா. அண்ணே வணக்கம். என்ன தியா இப்படியா மாத்திட்டீங்களே? என்ன சொல்ற பெரியசாமி? ஆமா டா, அருணாச்சலம் வந்துட்டு போறாப்ல. எப்படி இருந்தாலும் உங்க அண்ணன் தம்பிகளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா ஒண்ணு தியா, மலையேறி போனாலும் மச்சனிங்க தெய்வம் வேணும் பாத்துக்கோங்க. ஏன் வந்துட்டு போனவனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? போன தடவை அவன் பிரசிடண்டா இருந்தப்ப கூட 2 லட்சம் பஞ்சாயத்து செலவு பண்ணலன்னு சொல்லிட்டு போறான். எங்க, கவர்மெண்ட்ல இருந்து வந்தது 6 லட்சம், அவன் ஊருக்கு செஞ்சது வெறும் 2 லட்சம், மீதி 4 லட்சம் என்னாச்சு? அவன் ஜோப்லயில போட்டுக்கிட்டான். இப்பத்தான் கம்மா காண்ற கெடுபிடி பண்ணியிருக்கோம், ஆத்தங்கரையில லாரி லாரியா மணல் அல்றத குறைச்சிருக்கோம். இப்படியே ஊருக்கு நல்லது பண்ணுன்னு நாங்க நினைக்கிறோம். இந்த ஊருக்கு ஒண்ணுன்னா நாங்கெல்லாம் ஒடியாருவோம், ஆனா அவன் இந்த ஊர் அடிச்சு உலையில போடுறான். உங்களுக்கு தெரியாது நல்லது கெட்டது இல்ல, பார்த்து செய்யுங்க. சரி யோசிக்கிறேன். சரி வரம் தியா. வரம். வாங்க. வெயில் வந்துரும், வேலைக்காகாது, போட்டுருவோம். நீ எங்க வர? அண்ணா ரைட் ஓட்றா. டேய் நீ சும்மா தான இருக்க? நீ வா, நீ வீட்டுக்கு போ. போய் தொலை, வடக்கு போலாம். பொற்களா தெளிவா ஓட்டு போறேன். சரியா ஓட்டு போடுறியா? இல்ல பூத்துல மொட்டை எடுக்கறதா சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன். என்ன கேள்வி இது? இல்ல எனக்கு இது முத தடவை. ஆமா ஓட்டு போடு. எல்லாரும் பிறந்திருந்து ஓடுபடு எடுத்துறாங்க. என்ன ஏன் இப்படி? சரி மாமா, எலெக்ஷன் ரூல்ஸ் பத்தி சொல்ல. ரூல்ஸா சொல்றேன். எலெக்ஷன் அன்னைக்கு ஃபஸ்ட்டு எல்லாரும் குளிக்கணும். குளிச்சு முடிச்சுட்டு பூத்துக்கு வரப்ப எவன் வசதியாக இருக்கேன், எவன் குவாட்டர் வாங்கி தருவேன், எவன் பிரியாணி வாங்கி தருவேன்னு கவனிச்சு பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக குமரிக்கு பின்னாடி நிற்கக்கூடாது. சரியா கிளவிய பின்னாடி நின்று ஃபாலோ பண்ணணும். ஏண்டா நாங்கள் அந்த மைய வைக்கிறது சொன்னீங்க?
குச்சி எடுத்து வாயிலேயே குத்தி பிடிவிட்டா. இங்க என்ன வாய பாக்குறீங்க, அங்கிட்டு பாருங்க பூத்த பக்கம். அதான் இங்கிட்டு முதல்ல மைய வைங்க. பாத்து பாத்து சார், இல்லையா பார்வதி சார், எங்க வந்தாலும் ஒம்போட போன தம்பி முத்து மன்னிச்சுக்கோப்பா, ஏதோ தெரியாதே வந்தேன். அத்தான் பாத்தீங்களா தான், அதிகாரத்தில் இல்லாத போய் இவ்வளோ அராஜகம் பண்றாங்களே, அதிகாரத்துக்கு வந்துட்டா எவ்வளோ அராஜகம் பண்ணுவாங்க, யோசிச்சு செய்யுங்க. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தாரத்தப்பட்டோட கொண்டாட வச்சுதுப்பா. இல்ல ராஜா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இல்ல சித்துப்பா, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். என்னடா ஆச்சு, ஜெயிச்சுட்டோம்ல? இல்லண்ணே, 23 ஓட்டு வித்தியாசத்துல நம்ம தோத்துட்டோம்ணே. எப்படா தோத்தோம்? இவனால தான் குடும்பத்தை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இல்லாம போவேன். குடும்ப நடுத்தர பிச்சை எடுக்கப்படா. யார் எடுக்கிறான்னு போட வெல்கம் அண்ணே, கையில சிக்காம போயிட்டான்டா. என்ன இப்படியே பாத்துட்டு இருந்தா, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உங்களை விரும்புறேங்க. நேத்து நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் நடுவுல நடந்த சண்டை ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கணுமே. எனக்கு தெரியுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும். எப்படி தெரியும்? நானும் அவனை லவ் பண்றேன்.
எங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே நீங்க தான் சொல்லி என்னை வளர்த்துருச்சு. இப்போ ஏதோ சண்டைங்கிறதுனால வேண்டான்றாங்க. என்னால் இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. நீங்கள் தான் எனக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு லீவு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நான் ஈரோடு போகிறேன். என் ஃபோன் நம்பர் பொற்களாட்ட கொடுத்துருக்கேன். எதாக இருந்தாலும் யோசிச்சு சொல்லுங்கள். வரேன். ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டதுனால இன்னும் பதட்டமாக இருக்கு. எனக்கு என்ன பயம்னா அவன் என்ன வேணான்னு சொல்லிடக்கூடாது. சொன்னப்ப உங்களை பிடிச்சிருக்க, நானும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா என்னால சட்டுன்னு சொல்ல முடியல. நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். என் அம்மா பண்ண தப்ப கண்டிப்பா நானும் பண்ண மாட்டேன்.
லவ் பண்ணவனோட தான் என் வாழ்க்கைய வாழணும். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போய் நிப்போம். நம்மள ஏத்துக்கிற மனசு அவங்களுக்கு இருந்தா ஏத்துக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் மறக்காம டிகிரி சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க. மலை வாங்கிங்க. சர்வா வேட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. மலை போடுங்க. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜ ஊர்ல அத்தனை பேருக்கு எதுக்கு நம்ம குடும்ப பிச்சை எடுக்கணும்னு சொன்ன வேண்டாம். இப்படி ஒரு கல்யாணம் கேக்குதாடா உனக்கு? நீங்க
கொஞ்சம் மனசாட்சி இருந்திருந்தா என் மூஞ்சில சேத்த பூசின காலங்களுக்கு சிறப்பால நடிச்சிருப்பாளா? தெரியல இரண்டு காதல்களை சேர்த்து வைத்த மனம் இங்கு பட்டாம்பூச்சி போல் பரபரக்கின்றது. பிறந்து வளர்ந்து கூட்டை விட்டு வெளியேறிய இரண்டு சிட்டுக்குருவிகள் அங்கே மதராச பட்டினத்திலே சுதந்திரமாக சுற்றித்திருந்து கொண்டிருக்கின்றது. சோ இந்த குருவிகளை வீட்டை விட்டு வெளியேற்ற பெருமை இந்த கவிஞன் சிவகவிக்கு உண்டு. உன்னை எல்லாம் தூக்கி போட்டு வெளுத்திருக்கணும்டா, வீட்டுல சும்மா வச்சு சோறு போறாங்களே. அப்படியே பேனாவை வாய்க்குள்ள விட்டு ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டி போடுவேன், அடக்கி படுக்கவும். தங்களுக்கு ராத்திரி சோத்துக்கு வழி இல்லை சரிங்களா? இவ்வளவு நக்கல் பேச்ச ஆகாது, உடம்பு தூக்கி விட்டுரும், அமைதியா இருக்கணும் சரிங்களா? என் மாப்பிள்ளைய பத்தி நடா தெரியும் உங்களுக்கு எல்லாம், நேரமெல்லாம் ஊரவே வித்துக்கிட்டு இருப்பான்டா. சரி, ஒரு 81,000 வருது, கொடுத்துட்டா? மா, இங்க டூலெட் போர்டு இருக்குமா? வா போய் கேப்போம். சார், சார் எதுக்கு கத்துறீங்க? இல்லம்மா, கத்தனா தானே வருவீங்க. யாரு, என்ன வேணும்? ஐயா, டூலெட் போர்டை பார்த்தோம், வீடு வாடகைக்கு. ஓ சரி, உள்ள வாங்க. நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் சும்மா தாங்க இருக்கேன். அவங்க? அவங்களும் சும்மா தாங்க இருக்காங்க. வாடகை எப்படி கொடுப்பீங்க? வாடகையெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம். இல்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப வயசானவரா தெரியுது. என்னமா நந்தினி, எந்திரிச்சு போயா. போர்டை பார்த்தோம், அதான் வந்தோம். சொல்லுங்க.
நாங்க மதுரையில இருந்து வரோம்மா. வீடியா இருக்கு. எங்க ரெண்டு பேத்துக்கு வந்தாமா? நீங்க புருஷன் பொண்டாட்டியா? ஆமாமா. உங்க பேர் என்ன? நந்தினிமா. நான் நலங்க. எங்க வேலை பாக்குறீங்க? ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. நீங்களும் வேலை பாக்குறீங்களா? ஆமாமா, டீச்சர். வாடகை 3000 ரூபாய், 5 மாசம் அட்வான்ஸ். உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. வாங்க போய் போர்ஷன் பார்க்கலாம். 5 to 10 கரெக்டா வாடகையை கொடுத்துடணுமா? சரிம்மா. இந்த ஏரியால தண்ணி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் மோட்டர் சுவிட்ச் அங்க இருக்கு, மோட்டர் போட்டா கரெக்டா ஆஃப் பண்ணிடு. சரியா? இபி கார்டு. செந்தில் தம்பி, இவங்க தான் புதுசா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. வணக்கம். வாங்க. எந்த ஊருங்க? மதுரைங்கா. மதுரைங்களா? திருநெல்வேலியா இருந்தா திருப்பி அனுப்பிடுவியா? இதுதான் உங்க போர்ஷன். வந்துட்டாருங்க. ஒன் ஹவரா இதைய வச்சு சப்பிக்கிட்டு. இது போதும் இனி ஏதும் கை கூடும் இனி. வாடகையில் கூடு ஒண்ணு, சொந்தத்துல மானம் ஒண்ணு, வேற என்ன போறோம். வைக்க போறோம் காலம் இனி மாறும். சொல்லி உத்தரவு போடுறது சத்தியமா நியாயம் இல்லை. வாடகை
நந்தினி, so you completed MSc physics? ஆமா மேம். Good. பட்டதாரி தொட்டு பார்த்தா சக்கடுக்கும் வர மாதிரி. ஏங்க அவசரமா கிளம்புறேன்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? ஏமா சொல்லலாம்ல. சொல்லாம செஞ்சாதான் ஹஸ்பண்ட். வா போலாம். இப்படியா பேண்ட் போடுங்க. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இரு. என்னமா தேடுற? இல்ல போட்டு இங்க தான் வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியல. அத ஏன்டா இருக்கே? சொல்லலல. சொல்லாம செஞ்சாதான் ஹஸ்பண்ட்னு நீதானமா சொன்ன. குடுங்க. குட் மார்னிங் நே. ஆ? ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கோம். ரெண்டு பேருமா? இல்ல அவங்க போறாங்க, நான் சும்மா வண்டி ஏத்தி விட போறேன். ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்க வேலை இல்லாம சும்மா இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லுமா? சொன்னா என்னமா? புரியாம பேசாதீங்க. ஒருத்தருக்கு கிடைக்கிற மரியாதைங்கிறது அவங்க செய்யற வேலையை வச்சுதான். ஈவினிங் பேப்பர் பண்டில் தூக்கிட்டு வரணும். மறக்காம என்ன பஸ் ஸ்டாப்புக்கு கூப்பிட வந்துருங்க. சீக்கிரம் வாங்க. நாலு குழந்தைகளையும் கெடுத்துருவோம் போல இருக்கு. இது என்ன டீயா காஃபியா என்ன இளவுனே தெரியல. வாங்கண விளாடலாம். கோழி குண்டு நானா? அண்ணன் விளையாட தெரியுது போல. வந்தாச்சு. இனிமே முந்தானையை பிடிச்சிக்கிட்டே தெரியவானே. என்ன நந்தினி வண்டியா? சரி உள்ள போ, ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். குண்டு உடையிற வரைக்கும் ஆடுவாங்க. அக்கா அக்கா ஒரு பத்து நிமிஷம் அக்கா. பரவாயில்லைங்கப்பா விளையாடுங்க. என்னங்க என்னங்க? பக்கெட்டையும் விளக்க மாதிரி எடுத்துட்டு விறுவிறுனு வெளியே வந்த. அவன் ஏதோ சொன்னான்னு சொன்ன உடனே உள்ள போறியே, என்னடி நடக்குதுங்க? இல்ல ஒரு பத்து நிமிஷம் கோழி குண்டு விளையாடிக்கிறேன்னு சொன்னாங்க. நல்ல ஆடி ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டு இந்தியாக்கு மெடல் வாங்க போறானுங்களா? பாவங்க எல்லாம் சின்ன பசங்க தானே. இவன் சின்ன பையனா? இன்னும் கொஞ்ச நாள் அவன் வீட்டுல இருந்து கூவா கூவான்னு சத்தம் கேட்கும். அவ்வளவு விவரம் உள்ள போடி உள்ள போன. என்ன நந்தினி கையில நாலு கவரை பார்த்தேன், அத்தானுக்கு தின்றக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? என்னமா நந்தினி ரொம்ப டயர்டா இருக்கா? சரி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலையை பாரு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை எப்படி தெரியுதுன்னு கேட்டேன்.
காலையில எத்தனை தடவை சொன்னேன் பேப்பர் பண்டில் எடுத்துட்டு வரணும், பஸ் ஸ்டாப்புக்கு வாங்கன்னு? இன்னும் சின்ன பசங்களோட விளையாண்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, வெயிட் தாங்காம பாலித்தீன் கவர் பிஞ்சிருச்சு. நான் தூக்கிட்டு வந்திருந்தா கூட தான் வெயிட் தாங்காம பிஞ்சு. அது இல்லைங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கோங்க. சரி, இனிமே நான் எப்படி நடந்துக்கிறேன்றத மட்டும் நீ பாரு. பக்கத்து வீட்டுல துணி விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து தாங்களேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நீ சொல்ல மாட்டியே, இதென்ன பூசா இருக்கு? என்னங்க நீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் மேல துணிய காய போடுறாரு. சரி, உங்களால முடியலனா விடுங்க, நான் தம்பி எடுக்க சொல்றேன். தம்பி தம்பி வேணா தும்பி வேணா, உள்ள போடி, குச்சி கொடு, உள்ள வா. தம்பி தும்பின்னு கூப்பிட்டீங்களா? உள்ள போன்னு. சரிங்க. இவ ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. இங்கதான் இருக்கானா? ஒன்ன புளியனடா இதே மாதிரி. இங்க இருக்க எவ்வளவு ஆழத்துல இருக்கு, என்ன பறந்து போச்சா இல்ல இவ்வளவு விட்டு எறிஞ்சாளா? என்ன அண்ணன் படகு ஓட்டிட்டு இருக்காரு. எனக்கு வேலை வைக்கிறதுக்கு என்ன சேலை கட்டுவோம் அண்ணே? நான் வேணா எடுத்துட்டுமா? என்ன சொல்லிட்டு இப்படி கோவப்படுறாரு? பின்னாடியே போற இன்னைக்கு இது இருந்த ஆம்பள இல்ல. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அக்னி நட்சத்திர படத்துல வர மாதிரி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டான்னு சந்தோஷப்படாதீங்க. அப்படியெல்லாம் பண்ணுவோம்மா, பாப்போம். போலாமா? நடத்துக்கிறமா, நடத்துக்கிறேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருமா? அம்மா. என்ன தம்பி? இல்லை, உங்ககிட்ட ஒரு 10 ரூபா இருக்குமாம்மா. எதுக்கு? அவள் ஊருக்கு போகும்போது 1000 ரூபாயா கொடுத்துட்டு போயிட்டா. கடைக்கு போனேன், சில்லற இல்லைன்ட்டாங்க. அதான் ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுங்க, நாளைக்கு திருப்பி கொடுத்துட்றேன். சரிம்மா, நாளைக்கு கொடுத்துறேன். சரிங்களா, வர்றேன். அக்கா இன்னைக்கு என் வீட்டில் கேம் விளையாடுறது தாண்டா ஆளாளுக்கு கிளம்பி வரீங்க. இதானே? தேங்க்ஸ்க்கா. என்னடா அவன் இப்படி இருக்கான்? அப்பா அவங்க நல்லா விளையாடுவாங்க, நானும் அவங்க கூட போய் விளையாட்டா. வருது பார் அம்மா, பிள்ளை எனக்கு ஸ்பீடா. He's cracked that. That's a magnificent hoist. Thank you.
என்ன சத்தம்? இவனை வேலைக்கே போக மாட்டானா? எங்க புடிச்சானுங்க இவனை? அதுக்குள்ள இவனை கூப்பிட்டான். ஹலோ 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 ஹலோ, நான் நந்தினி பேசுறேன். யாரு நந்தினியா? ஓ, பக்கத்து வீடா? என்ன விஷயம்? ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்களே. ஆ, தரேன். இது ஒரு வேலை. தம்பி, ஏ தம்பி, தம்பி, டேய், என்ன வீட்டுக்குள்ளே ஒண்ணுக்கு போயிட்டானா? ஐயே, தம்பி, தம்பி, ஏய் அண்ணே, வாங்கண்ணே, விளாடலாம். போனு யாருண்ணே? ஒபாமா. யாருண்ணே அவரு? உன் சகல பேசியா தெரியும் யாரு நூறுன்னு. ஹலோ, சொல்லுமா நந்தினி? வைஃப். சரி, வீடு தான் கிளீன் பண்றேன். ஏங்க, எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, நான் நாளை காலைல வந்துருவேன். நாளை? ஆமாங்க. ஏ மா, 10 நாள் ஆகும்னு சொன்னா? அதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றல்ல. சரி, சரி, வீடு எல்லாம் நீட்டா வச்சிருக்கீங்களா? ஆ, வீடு எல்லாம் பக்கா க்ளீனா இருக்குமா? சுத்தமா இருக்கு. அப்படியா? அத நான் பார்த்து சொல்றேன். சரி, நான் நைட் கிளம்பி காலைல வந்துருவேன். சரியா? ஆ, சரி. செல்ல டெட்டால தான் போடணும். உமக்கா சுத்தம்னா என்ன வேலைன்னு கேட்பான் போல இருக்கு. இங்க வந்துட்டு போனதுக்கே குளிக்கணும். என்னங்க, யாரோ கதவை தட்டுறாங்க. கட்டலடி, உடைக்கிறான் அக்கா. இந்த டைத்துல இந்த பீடையா? என்னய்யா, என்னண்ணா வீட்டில் இருக்கீங்க? இன்னைக்கு லீவு. ஓ, என்னங்க வீடியோ கேம் அன்னைக்கு வாங்கிட்டு போனேன், இதை அக்காட்ட கொடுத்துருங்க. இதை கொடுக்க இதான் டைம் ஆயா? இல்லை, கொடுத்துர்லான்னு. சேர்ற ஏண்ணா, அக்கா தூங்கிட்டாங்களா? அது அக்கா செத்துட்ட. என்னம்மா, காலேஜ் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்கக்கா. ஆ, வரேங்கக்கா. என்னங்க என்னங்க? வாமா நந்தினி, கொடு. ட்ரைனிங்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. பாத்தியா, நீ இல்லைன்னா கூட வீடெல்லாம் எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கேன்னு. இந்த வேலை எல்லாமே நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தானே செஞ்சீங்க? இல்லையே, கேலண்டர் நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கிளிக்காமலே இருக்கு. வால் கிளாக்க பாருங்க, ஓடாம நிக்குது. ஒரு மனுஷன் ரெண்டு விஷயத்துல தெளிவா இருக்கணும். ஒண்ணு, இன்னைக்கு என்ன தேதி, இன்னொன்னு இப்ப என்ன நேரம்னு. இந்த ரெண்டு விஷயமே தப்பா இருக்கு. இது ஒண்ணு போதாதா? நீங்க ஒழுங்கா இல்லன்றதுக்கு வீட்டை சுத்தமா வச்சுக்க தவிர நான் வேற என்ன நந்தினி தப்பு பண்ணேன்? வேணா அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் கேட்டுப்பாரு. நந்தினி வீட்டுக்காரரே, வாங்கம்மா. என்னம்மா, எப்ப ஊர்ல இருந்து வந்த? இப்பதாம்மா வந்தேன். என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல, அன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் 10 ரூபாய் கடனா வாங்கிட்டு போனாரு, அதான் இப்ப இருக்கான்னு கடை வரைக்கும் போறேன். இருங்கம்மா, தரேன். தெரியாம பேசாதமா, நாளை கூட நான் ஒரு பெரிய டைரக்டர் பார்க்க போறேன். தெரியுமா யாரு? என்னமோ சொன்னேன், ஒரே நாள்ல சேர்ந்துட்டோம் பாத்தியா? எப்படிங்க சேர்ந்தீங்க? என் ஷார்ட் ஃபிலிம் காமிச்சேன். பார்த்துட்டு என்ன சொன்னாரு? இட்ஸ் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஐ ஹவ் எவர் சீன். என்ன சொல்வாரு? சூப்பர்னு சொன்னாரு. சூப்பர்னு சொல்லிட்டு உடனே சேர்த்துட்டாரா? அத எப்படி உடனே சேர்த்துப்பாரு? அவர்கிட்ட ஒரு கதை சொன்னேன் பாரு. சார் சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார்.
லவ் மேரேஜ் சார். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சொந்த ஊர் மதுரைக்கு பக்கத்தில் காணூருங்கிற கிராமம் சார். சார், படிப்பு முடித்த உடனே ரெண்டு பேரும் வீட்டு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸ் வந்துட்டேன் சார். சார், சின்ன வயசுலேருந்தே சினிமான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சார், மாமா கூட ஊரில் தியேட்டர்லாம் வச்சுருக்கார் சார். நிறையா படம்லாம் பார்த்துருக்கேன் சார். சார், சினிமாவில் டைரக்டராகவும் முடிவு பண்ணதுனால வேறு எந்த வேலைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை சார். என் ஒய்ஃப் தான் சார் இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. சார், ஏதாச்சும் சாதிக்கணும் சார் சினிமாவில். எங்களுக்கு யாரும் இல்லை சார், நீங்கள் தான் சார் லைஃப் கொடுக்கணும். ப்ளீஸ் சார், எனக்கு சம்பளம்லாம் அது வேணாம் சார். சார், அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் சார். சார் சார், ப்ளீஸ் சார் சார். எந்த தைரியத்தில்டா கல்யாணம் பண்ண சார்? என் ஒய்ஃப் கொடுத்த தைரியத்தில் தான் சார். எப்போ காலேஜ் முடிச்ச? 4 மாதம் ஆச்சு சார். கல்யாணம் எப்போ பண்ண? அதுவும் 4 மாதம் ஆச்சு சார். எப்போ ஜாயின் பண்ண சொன்னாரு? வர புதன்கிழமையிலேருந்து வர சொன்னாரு. என் மேலே சந்தேகப்படுறியா தேவா? நட்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? நண்பன் என்ன தெரியுமா உங்களுக்கு? சூரியான என்னன்னு தெரியுமா உனக்கு? உங்ககிட்ட முன்னாடி ஒருத்தர் சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. மணி சார் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணிருக்கார்ல. மணி சார் மட்டுமா? பிஜி சார் தான் போட்டோகிராஃபி என்னமா பண்ணிருக்கார்ல. அண்ணா, அது பிசி சார் இல்லைண்ணே, சந்தோஷ் சிவன் சார்ண்ணா. ஏய் பிசி சாரா, என்ன இல்லான்றியா? மச்சி டைட்டில் கார்டு போடுறா. மச்சி, சந்தோஷி வந்தாண்டா. என்ன எழுதிருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சார்ல? அடே, நாளைக்கு ஹரிசாரோட மதுரைக்கு போயிட்டு லொகேஷன்லாம் பார்த்து வந்தேன். ஓகே. டேய், மதுரை பக்கம் தானே உன் ஊர்? ஆமாம் சார். அப்படியே உன் ஊரை அவர் காட்டு. என் ஊர்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது சார். அதை நான் சொல்கிறேன்டா, நீ முதல்ல அவர்கிட்ட ஊரை மட்டும் காட்டு. ஓகே சரி சார், கிளம்புங்க. அந்த ஹார்பர் லொகேஷன் என்னாச்சுமா? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் பேசணும். சொல்லு. போறப்ப என் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிடுங்க. இன்னொன்னு. என்ன? கடைக்கு போய் ஜீனி வாங்கணுமா? நமக்கு குட்டி நலன் வர போறான். இனிமே நேர நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், உடம்பு பார்த்துக்கணும். புரியுதா? நான் ஊருக்கு போனேன்னு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏ, இன்க்ரிமெண்ட்டே இல்லாத கம்மியில் எவன்டா வேலை செய்யறது? வருஷம் வருஷம் தரதுக்கு பேர் தான் இன்க்ரிமெண்ட்டு. வயசானதுக்கு அப்புறம் தந்தா அது செட்டில்மெண்ட்டு. எனது வேலை எப்படி தூக்கிடுவானா? அவன் என்னடா வேலை எப்படி தூக்குறது? நானே வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லு. போடலாங்க வேலை. போன வழி பார்த்துக்கண்ணா. இவன் தான் பெரிய கம்மியாக மாதிரி. கை கொடுங்க. எதுக்கு? நான் மதுரைக்கு ஷூட்டிங் போறேன்னே. போலீஸ் வேலையில் சேர்ந்துட்டியா? இல்லை, அந்த ஷூட்டிங் படப்பிடிப்பு. ஓ, நிக்காதீங்க. எத்தனை தடவை சொல்றேன் போங்க. சொல்லுங்க. இல்ல, உன்கிட்ட சொல்லாம ஷூட்டிங்க்கு நம்ம ஊர் பக்கத்துல தான் வந்திருக்கேன். இது ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? இல்லம்மா, உன் மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு நான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? ஷூட்டிங்ல டைரக்டர் என்ன திட்டினதை உங்க அப்பா பார்த்துட்டாரு. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சுமா.
நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குழந்தை நல்லா இருக்கு. வாஷிங் மிஷின் வாங்கணும். துவைக்கறேன்றதுக்காக டெய்லி 3 புரோவா கட்டணும். என்னங்க? எப்படி இருக்கீங்க? என்னங்க? துணி எல்லாம் காய போட்டிங்களா? அக்கம் பக்கத்துல இருந்து வெட்டியா பேசிட்டலமே. காய போட்டு துணி எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிருங்க. அப்புறம் மதியானம் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரைஸ் வெச்சுக்கோங்க. நான் வரேன். பை. டாடா. இன்னும் 3 மாசத்துல எனக்கு வேலை கிடைச்சிரும். போயிட்டானா? மொடைய சோறு வெடிக்கிறத இங்க வந்து சொல்லணுமாக்கம். எங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க. கேக்குறல்ல சொல்லுங்க. ஊர்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடுங்க. அவமானப்பட்டதான் லைஃப்ல முன்னேற முடியும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துறவங்க எல்லாருமே தலை குனிஞ்சு நிப்பாங்க. நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கணுமே. எல்லாமே நடக்கும். நம்பிக்கையா இருந்தா நந்தினி நந்தினி என்னமாச்சு? மயக்கமா இருக்கு. இதுவும் பிரச்சனை இல்லையே. பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. புள்ளத்தாச்சு பொண்ணு தானே. இப்படி நடக்கிறது சகஜம்தான். வாந்தி எடுத்திருப்பாள்ல, அதான் கொஞ்சம் மயக்கமாயிட்டா. இது வரைக்கும் நான் எதுக்குமே அழுதது இல்லைன்னு என்ன நம்பி வந்த பொண்ணுன்னு எனக்கு அவளை விட்ட யாருமே இல்லைன்னு என்னப்பாது நேரமா சொல்ல, அப்படிதான் இருக்கும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ரொம்ப பயமா இருக்கு. முதல் குழந்தைனா பயம் இருக்கதான் செய்யும். ஒழுங்கா டாக்டர் குடுக்கற மாத்திரையே வேலை வேலைக்கு போடணும், நல்லா சாப்பிடணும். நலன், அண்ணனுக்கு கோயம்புத்தூர்ல வேலை கிடைச்சிருக்கு. அடுத்த வாரம் நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு போலான்னு இருக்கோம். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். வேலை கிடைச்ச சந்தோஷத்தை விட உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை பிரியற வருத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஒளியே நீயடி உன்னிடலும் நானடி இரு உயிர் போட்டினில் நானும் தாயடி வஞ்சனையின் நூல்கள் பட்டு பட்டு தேகம் நோகும் பெண்ணே மார்பினில் துளி கட்டி தூங்கு வேலைக்கு வரது கஷ்டம்தான். ஏ
என் குழந்தைய பார்த்துக்க என்னை விட்ட வேற யாருமே இல்லை. வரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் இல்ல வன்மோ டேய் அங்க போங்கடா பாரு, ரெண்டு பேரும் என்ன வேடிக்கை பார்த்துருக்காங்க பாரு. மாடி பின்னாடி உங்களுக்கு என்ன வேலை? நலன் ஒழுங்க சொல்லி கொடுறா, என்னடா பேசுறாங்க அவங்க? சான்ஸ் கிடைச்சா போரு வந்துருது. நீங்க போயிட்டு திரும்பி பாக்குறீங்க, ஒரு நிமிஷம். ஹலோ, ஆ சொல்லுமா நந்தினி. எனங்க என்னமாச்சு? முடியலங்க, ரொம்ப பெயினா இருக்கு. நான் வேற இங்க ஷூட்டிங்ல இருக்கோம், பக்கத்துல ஹவுஸ் ஒரு கூட்டு ஹாஸ்பிடல் போமா? அந்த அம்மா இல்லைங்க, நேத்து நைட்டே ஊருக்கு போயிட்டாங்க. நான் ஹாஸ்பிடல் கிளம்புறேன், நீங்க வந்துருங்க. எந்த ஹாஸ்பிடல்மா போறேன்? ஜிஎம் ஹாஸ்பிடல். பத்திரமா போயிருவல்ல? போயிடுறேங்க, சீக்கிரம் வந்துருங்க. நான் வந்துடுறேன், நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். வெக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஐ மீன் உங்கள் வெக்கம் கரெக்டாக இருக்கு. ஓகே, ஒரு முறை பார்த்துடலாம். ஓகே ஓகே சார். புரியுதுல்ல? ஓகே அவன் வெங்கி ஒரு வாட்டி பார்த்துடலாம் சார். டேய் அங்கே போடா சார், ஒய்ஃப்க்கு ப்ரெக்னன்சி பெயின் சார், ஹாஸ்பிட்டல் போகணும் சார். என்ன ஹாஸ்பிட்டல்? ஜிஎம் ஹாஸ்பிட்டல். ஹரிங்க ஹரி, உடனே உனக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. ஓகே இன்னி உடனே போடா, ஏதாவது இருந்துச்சுனா ஃபோன் பண்ணு. ஓகே ரெடியா? ஏய் நலன், நலன் சார் இங்கே வா. பணம் ஏதாவது வச்சுருக்கியா? பணம் இந்த இதை வச்சுக்கோ, ஏதாவது வச்சுனா ஃபோன் பண்ணு. இன்னும் ஏதாவது காசு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா ஃபோன் பண்ணு. ஓகே பார்த்துக்கோ. ஆக்ஷன். மேடம் இந்த ஆபரேஷன்ல தாய்க்கும் சேர்க்க ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பேற்றுக்காது, அதுக்கு தான் இந்த சைன்.
ஹலோ, அம்மா ஃபோன் வச்சிராதம்மா. அம்மா எனக்கு பையன் பிறந்திருக்காம்மா. அம்மா ஒரு தடவை என் குழந்தைய வந்து பாருமா. நலன் பேசுறேன். ஏடா மாப்பிள்ளை, பேரன் பிறந்திருக்கானம்ல, நீ சொல்லாட்டால நான் வருவேண்டா. அதான்டா உன் மாமே, வாடா வாடாண்ணா. எங்கடா எங்கடா என் பேராண்டி நந்தினி? படுத்தா படுத்தா, நீ படுத்தா படுத்தா. டாய் செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, என்னடா பாரா பாரா. டாய் இப்படி ஒரு சிங்கக்குட்டியை பெற்றுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேங்க. டாய் என்னடா சொல்லா, என்னடா என்னடா. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் இவனை தேடி எல்லாரும் ஒளியாந்துருவாங்க பாரு. பாத்தியா மாப்பிள்ள, உன்ன மாதிரியே இருக்கான் பாரு. எஸ் தப்பா, அவர் மாதிரியா இருக்கான். சரித்தா, உன்ன மாதிரியா இருக்கான். போதுமா, நீ அம்மா மாதிரியா இருக்க. என்னடா சார் தூங்கிட்டியா? தூக்கம் வந்துருச்சா உனக்கு? அதுக்குள்ள ஊருக்கு போயிட்டு வரேன்டா. எனக்கு உன் கூட இருக்க ஆசையா இருக்குது. அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, நான் டெய்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன். அம்மாச்சி பத்திரமா பாத்துக்கமா. மாப்பிள, மாமா 50 ரூபா தான் கொடுத்தேன். எது தப்பா நினைச்சுக்காத மாப்பிள, மாமாட்ட இருந்த நிறைய செய்ய வேண்டா. ஆனா இல்லடா, காசு பண்ண யாருக்கு பாபா வேணும்? எனக்கு யாருமே இல்லடா பாபா இருந்து நீ வந்ததே போதும் மாமா. படத்தோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி எப்படியும் சார் அடுத்த படம் ஆரம்பிக்க கண்டிப்பாக 8 மாதம் ஆயிரும். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஏன் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? தனியாக டைரக்ஷன் பண்ண ட்ரை பண்ண வேண்டியதானே? அன்னைக்கு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன காசை பற்றி யோசிக்கிறீங்களா? கஷ்டங்கிறது நமக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுங்க. நான் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு என்னை வந்து மீட் பண்ணுங்க. எப்படி சிச்சுவேஷனை பார்த்து நம்ம கண்டிப்பாக வில் ட்ரை டு டூ சம்திங்.
பாரு. நந்தினி உள்ள வாங்கம்மா. வாங்கம்மா. என்னம்மா பண்றா பையன்? அடே ஒச்சோ, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த வீட்டு வாடகையை நம்பித்தான் என் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. 4 மாசம் ஆச்சு நீங்க வாடகை கொடுத்து. இந்த மாசம் எப்படியாச்சும் கொஞ்சம் வாடகையை கொடுத்துருங்க, இல்லாட்டி வேற வீடு பாத்துக்கோ நந்தினி. இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத நந்தினி. கண்டிப்பா தந்துடுறோம்மா. வரேன்பா. சரிம்மா. வேலைக்கு போகலான்னு இருக்கேன். ஏங்க? 10 ரூபா கடன் வாங்கினாலே உனக்கு பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு 4 மாசம் வாடகை கேட்டு வீட்டு ஓனர்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. உனக்கே தெரியும், 8 மாசமாக எல்லா சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு மேலேயும் வேலைக்கு போகலன்னா எனக்கு அப்போ தெரியல. நீ ஏன் சர்டிஃபிகேட் கொண்டு வர சொன்னேன்னு. சாச்சா, நான் அதுக்காக சொல்லலைங்க. நான் ஒன்று தப்பு சொல்லலம்மா. நம்ம வாழ்க்கையை இனி காப்பாற்றுறதுக்கு இருக்கிற ஒரே விஷயம் இந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுங்க. நான் வேணா வேலைக்கு போகிறேன். குழந்தைய ப்ளே ஸ்கூலில் சேர்த்துக்கலாம். பச்சை குழந்தைய ப்ளே ஸ்கூலில் சேர்க்கவா? அது தப்புமா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை பாதியில் விட்டுட்டு போனால் அது கடைசி வரைக்கும் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு அதை விட நீங்கள் ரெண்டு பேரும் தான் முக்கியம். சிவகுமார், கார்த்திக், மகேஷ், நலன், introduce yourself. என் பேரு நலன். செங்குந்தூர் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் சார். எந்த பேட்ச்? 2011 பேட்ச் சார். 2011க்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? வெங்கட் பிரபு சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் சார். அப்புறம் தனியாக படம் பண்ணணும்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ்ட்ட ட்ரை பண்ணேன் சார். ஆனால் எதுவும் சரியாக வரல. ஸோ அதான் சரி வரலன்னு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டிங்களா? இல்லை சார், என்னோட சூழ்நிலை காரணமாகவும். நாங்கள் ஒன்றும் எங்கள் சேரிட்டி வச்சு நடத்தலை. தேவைப்பட்ட வந்து போகிறதுக்கு. திஸ் இஸ் அன் ஐடி கம்பெனி. நாங்கள் கேண்டிடேட்டோட ஸ்டெபிலிட்டி பார்த்து தான் ரெக்ரூட் பண்ண முடியும். ஐ கே நாட் ரெக்ரூட் சச் கேண்டிடேட்ஸ். நீங்கள் போகலாம். சரி. இந்தாம்மா. என்னங்க வேலை கிடச்சிருச்சா? அந்த வேலைக்கு என்ன லாய்க்கு இல்லைன்னு நினச்சிட்டாங்கம்மா. அப்புறம் ஸ்வீட் கொடுக்குறீங்க? ம், எடுத்துக்கோ. நீங்கள் போகலாம். வெயிட். சரி. Why is Java dynamic? Java, sir.
dynamic. What is an applet? Define inheritance. What is the difference between data encapsulation and data abstraction? Sir. நீங்க சினிமாக்கள் இந்த ஸ்டோரியை சொல்லுங்களேன் சார். இந்த கதை வந்து ஒரு நாலு பசங்களை பத்தின ஒரு கதை சார். நாலு கேள்வி கேட்டேன், ஒரு கேள்வி கூட உங்களால் சரியா பதில் சொல்ல முடியல. ஆனா உங்க சினிமா கதையை பத்தி கேட்டதும் அழகா நிறுத்தி பதட்டம் இல்லாம பதில் சொன்னீங்க. இன்னமும் உங்களுக்குள்ள சினிமா தான் இருக்கனால நீங்க இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் உங்களால வேற வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. However, I'm impressed with your story narration. நான் என் கம்பெனிக்காக ஏதாவது வித்தியாசமா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். Initially share marketing, then IT company, and now cinema production house. And Mr. Lennon, you are my director. Neeril irangamal leechal varadu மூழ்கூடாது காயம் நேராது வெற்றி இங்கேது முட்கள் இல்லாமல் கடிகாரம் ஓடாது நதி போட போடு கல 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 பெஞ்சு தோல்வியை கொண்டாடு கிடு கிடு பெஞ்சு நீ முன்னேறு கட 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 பெஞ்சு பானிலே நீ ஏறு பல தடை இருந்தாலும் வழி தேறு நம் வழியின் தடைகள் தரிப்பாடி பிரிக்காது ஒரு சிங்கம் போல நடைபாடி தினம் வெற்றி என்னும் ராகத்தை நீ பாடி நெஞ்சில் வந்தாய் என்னை தந்தேனே வாழ்வில் எப்போதும் எல்லாமே நீதானே உந்தன் துணையோடு யாவும் வெல்வேனே நீயும் இல்லாமல்ல நில்லை பொன்மானே ஆடாமல் நில்லடா வீடாமல் வெல்லடா புயலாயாமல் தினமோடு நீ வாடா நீ வீரம் கொள்ளடா காயங்கள் தள்ளடா நீயில் போட்டாலும் பொன்னாக நீ நின்று வெல்லடா வெல்லடா வள வள வளபாக ஒரு சாலை உண்டா சுறு சுறு சுறுப்பாக ஓட்டமாய் நீ ஓடு கட கட முடவென்று ஒரு தாளம் கேட்டார் சுட 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 வென்று சங்கீதம் நீ பாடு வாழ்வில் எப்போதும் தென்றல் வீசாது உயிரை கண்டாலும் நீ சாயக்கூடாது மண்ணை நம்பாமல் வைரம் தோன்றாது உன்னை நீ நம்பு ஓர் துன்பம் வாராது உன்னை முழுவதும் வெற்றி
அடுக்காது, இந்த அழகிய வாழ்க்கை மறுபடி கிடைக்காது. ஒரு சாதனை செய்ய போராடு, தலை குனிந்து பார்க்க நீ எல்லை வலியாது. நீ பிறந்தது ஏதோ விடை தேடு, புலிவேற்பின்றி கிடைக்காது சாப்பாடு. குழந்தைக்கு இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்லங்க, காலையில 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க டாக்டர். நாளைக்கு படம் ரிலீஸ், ரொம்ப பயமா இருக்கு நந்தினி. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல. ஒருவேளை நான் தோத்துட்டா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இப்ப எதையும் யோசிக்காம நிம்மதியா தூங்குங்க. திருமண விழாவிற்கு வருகை தரும் நமது காணூருக்கே பெருமை தேடி தந்த வெற்றிப்பட இயக்குனர் மாப்பிள்ளை நலன் அவர்களை வரவேற்பதில் நமது காணூரே பெருமை அடைகிறது. இந்த திருமண விழாவை சிறப்பிக்கும் வகையில் மாப்பிள்ளை நலன் அவர்கள் வருகை புரிந்ததற்காக காணூரின் சார்பாக மாமா தாலி கட்டுறதுக்குள்ள உள்ள கிடுக்கு மாப்பிள்ளை ஏன் மாமா நல்ல நல்லது மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க என் கல்யாணத்தை பார்த்தா பல பேர் பல சதி நடத்துறாங்க மாப்பிள்ளைங்க நானும் தாலியை கட்டிட்டு நைட்ல ஒரு சொம்பு பாலை குடிச்சு பிளான்னு பாக்குறேன் அது நடக்காது மாப்பிள்ளை மாமா என்னமா கல்யாணமா இல்ல கருமாதி ஓ வாழ்த்துக்கள் பிச்சு புடுவேன் என்னது மலேரியாக்கு மாத்திரை குடுக்கற மாதிரி நாளை குடுக்கற கல்கண்டு தானே குடுக்கற குறைஞ்சா போயிடுவேன் நல்லா அள்ளி குடுப்புல இருக்கு பைப்புல கல்கண்டுக்கு சண்டை போடுறானே வணக்கம் கல்கண்டு எல்லாம் கல்யாணம் நடக்குது உன்னை எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க பாரு இந்த மாதிரி குடும்பத்தை வாக்கப்பட்டு இப்படி வாழ்க்கை சீரழிச்சு சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்தே நீ புத்தி கேட்டு பேசிட்டு இருக்க,
நீ ஒரு ஒருத்தரையும் குடும்பத்தை பத்தி தப்பா பேசும்போது நான் உன் மேல கோபப்பட்டதை விட என் தம்பிங்க நினைச்சு வருத்தப்பட்டதான் ஜாஸ்தி. ஆனா என் மருமை என் தம்பிங்க மாதிரி கிடையாது. இன்னைக்கு இந்த ஊரே மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மரியாதையோட இதாவம்மா இவனோட பொண்டாட்டின் சந்தோஷமா சொல்லிக்கிற அளவு வளர்ந்துருக்கான். இல்ல இதுல என்னையா பெருமை, கட்டுல பொண்டாட்டி கை கட்டி அடிக்கிற இவ்வளவு ஒரு ஆம்பளையா? புருஷன் பொண்டாட்டினா 1008 பிரச்சனை இருக்குயா? இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஏ உனக்கு வேணா தேவையில்லாத விஷயமா இருக்கலாம், அதான் உன் தம்பிங்க நெதம பொண்டாட்டி ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க, நீ தட்டி கேட்க வைக்கல கையை கட்டிட்டு பாத்துட்டு நிக்கிற. ஏன் அண்ணனை பத்தி பேச உனக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல? நீ உன் பொண்டாட்டிய பாத்துக்கிற பாரு, அதை விட என் மையன் உன் மகனை நல்லாவே பாத்துக்குவாயா? ஆமா என் மையனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க குடும்பத்துல பொம்பளையா வாயாடிக்க பேச மாட்டீங்களா? நீ முதல்ல வாயை பொத்து. என் மாப்பிள்ள வெளியில ஒரு கார் ஓட்டிட்டு வந்திருக்கான் பாத்தியா? அப்படி ஒரு காரு வசதி பௌசான ஒரு வாழ்க்கை உன் பேத்தி கிடைச்சிருக்க, யாரால எல்லாத்துக்கும் என் மாப்பிள்ளைய போடா போடா சோத்து மூட்டை. வார்த்தையை மாத்தி பேசிட்டு இருக்க. இன்னைக்கு உன் மருமைய இந்த அளவுக்கு பவுசோட வந்து நிக்கிறானா? அதுக்கு என் பேத்தி தாண்டா காரணம். அது புரியாம வாய் கொண்டு இப்படி பேசுற. அறிவிடுதா பேசுறீங்க? எல்லாரும் மனுஷன் வாங்க போலாம். அடி போ அடி போ போடு போங்க. நீ கேமரா மேல போறது பாத்துறது சாமி வந்தாட்டிய வச்சு குடும்பம் தெரியாத எல்லாம் பேச வந்துட்டானுங்க. பேச ஏய் கல்கண்டு போடு போங்க. அவன் கடக்கறானே. அம்மா யாம் பக்க இருக்கான்டா. சேப்பாடி சாமி கட்டிரலாமா? முகூர்த்த நேரமே முடிஞ்சு போயிடுது. இதோட அடுத்த முகூர்த்தம் 2 மணி நேரம் கழிச்சு தான். 2 மணி நேரமா? நீ ஒரு ஆளுண்டு மதிச்சு உங்ககிட்ட போய் சொன்னியும் பாரா. சதிகார கும்பலுக்கு தலைவனே நீ தானாடா. கை கெட்டின பால் சொம்ப வாய் கெட்ட விடாம ஆகிட்டாங்களே. அதெல்லாம் பேசிட்டு நிறுத்து. வீட்டுக்குள்ள அவனால நான் எப்படி ஒரு ஆளாய் கட்டுவான்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கையும் பழிச்சிருச்சு. இன்னைக்கு உன் மயனோட வெற்றிக்கு பின்னாடி அந்த பொண்ணு தான் முழுசா இருக்கா. அவளை அப்படி கை நீட்டி அடிக்கலாமா? அவன் பொண்டாட்டி தான் அடிச்சான், அதுக்காக அந்த ஆள் அப்படி பேசலாமா? பெத்த பொண்ண கை நீட்டி அடிச்சா எந்த அப்பனுக்கும் கோவம் வரும். அந்த கோவத்துல அருணாசலம் ஏதோ வார்த்தையை விட்டான். ஏன் அன்னைக்கு உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் மாமியாட்ட நடு ரோட்ல நீ சண்டைக்கு நிக்கல? அது மாதிரிதான் எதுவும். அவனும் என் தம்பி தான். தம்பி மக தான் இந்த வீட்டு மருமலா வந்திருக்கா. நீ இறங்கி வரவானா? மேயறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணும் பாங்க. யாருக்கா இல்லைனாலும் உனக்காவும் மயனுக்காவும் நான் இறங்கி அருணாசலத்துட்டு பேசுறேன். என்னென்ன நீ யாருமே இல்லாம அனாதையா நான் நினைப்போ? அப்ப நான் தவா இருந்து வளர்த்தது நீ. உனக்கு அப்புறம் தானே புருஷன் புள்ள எல்லாமே. இப்ப நான் என்னென்ன செய்யணும்? அந்த ஆளோட கால விழுகணுமா? வா விழுகிறேன். இன்னும் இறங்கி பேசி தம்பிய சாச்சிராதன. எப்படியோ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நமக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். வாய கழுவுடா. தாலியை கொடுங்க. நீங்க விட்டோம்னா கல்யாணத்தை பாட்டிடுவாங்க. கட்டுமா கட்டுமா சேர்ந்து கட்டுங்க. எப்படி படந்து நெத்தி நம்மளால பிரிஞ்ச குடும்பம், நாம தான சேர்த்து வைக்கணும். அதான் சின்னதா ஒரு சண்டையை தூண்டி விட்டேன். நம்ம தான் ரோசக்காரங்கல்ல,
அங்க பார் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஆக்ஷன். பார்த்தோம் விட்டு பார்த்தோம் காதல் மட்டும்